ஹே கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மதிமாறன் அப்படின்ற ஒரு அண்டர்ரேட்டடான மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். மாறன் ஒரு பையன் இருக்காரு, அவர் வளரும் போது தான் தெரியுது அவரால் உயரமா வளர முடியாதுன்னு சொல்லி. இதனால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள ஒரு சைக்கோ கலக்கார சுத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுல திருமணமான பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்றான். அது யாருன்ற உண்மை தெரிய வரப்போ அங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுதுங்க. அப்படி ஒரு தரமான ட்விஸ்டோட தான் இந்த கதை முடியும். இந்த படம் தியேட்டர்ல வந்தப்போ நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்கலாம், ஆனா ஓடிடியில மிஸ் பண்ண பாருங்க, ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த படம். இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்றத நான் ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. படத்துடைய ஓபனிங் சீன்லயே ஒரு சைக்கோ கொலைக்காரனை காமிக்க அவன் நிறைய கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கறி கூடயே சேர்ந்து மனுஷ கறியையும் வெட்டி ஒரு கவர்ல போட்டு அங்க இருக்கிற ஒரு லேக்ல கொண்டு வந்து போடுறான். இங்க இன்னொரு பக்கம் மாறன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர காமிக்கிறாங்க. இவரு தான் குள்ளமா இருக்கிறதுனாலவும் வாழ்க்கையில சந்திக்க கூடாத பல பிரச்சனைகள் சந்திச்சதாலவும் தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கிறாருங்க. கிணத்துக்குள்ள குதிக்கும் போதுதான் அவருக்கு முறையில் இந்த திருமணமான பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கற்பழிச்சு அவங்க வீட்டுல பிணமா இருக்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு சீரியல் மர்டர் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி இதுல கமிஷனர் பயங்கரமா பிரஷர் ஆகுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்டயும் சீக்கிரமா கண்டுபிடிக்கவும் சொல்றாரு. இப்போ ஒரு பிளாட்ல தான் ஒரு திருமணமான பெண்ணை சாவடிச்சிருப்பாங்க. இந்த பிளாட்ல இருக்கிற அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் கிட்டயும் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிளாட்டோட வாட்ச்மேன் கிட்டயும் கொஞ்சம் மரியாதை குறைவா வாடா போடான்னு விசாரிக்க, எனக்கு சமமானா நீ உட்காருவியா, எழுந்து நின்னு பதில் சொல்றான்னு சொல்ல, அந்த வாட்ச்மேன அறையவும் செய்ய மரியாதை கொடுக்காத உங்ககிட்டலாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த வாட்ச்மேனும் கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ நெடுமாறனும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராருங்க. அப்பதான் அவர் லைஃப்ல என்ன ஆச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நெடுமாறனுக்கு மதியன்னு சொல்லி ஒரு அன்பான அக்கா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா தான் பிறந்திருப்பாங்க. ரொம்ப பாசமாவே அவங்க அப்பா அம்மா இவங்களை வளர்த்திருப்பாங்க. முக்கியமா அவங்க அப்பா ஒரு போஸ்ட்மேனுங்க. ஒரு கட்டத்துல பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டே இருக்க பையன் வளராம இருக்கிறதையும் பாக்குறாரு. ஊருக்குள்ளயே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெடுமாறனை குள்ளன்னு சொல்லி கிண்டல் பண்ண என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து காமிச்சா உங்க பையன் 3 அடிக்கு மேல வளர மாட்டான்ற மாதிரி டாக்டரும் சொல்ல, பட் இவர் அதை ஒரு குறையாவே நினைக்க மாட்டாரு. அதுல என்ன சார் இருக்கு, இது சாதாரண விஷயம் தானேன்னு சொல்லி தன்னோட பையன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும், பிரியவே கூடாது, மதி தம்பிய நீதான் பாத்துக்கணும்ன்ற மாதிரியே சொல்றாரு. அதுல இருந்தே அக்கா தம்பி மேல எக்ஸ்ட்ரா பாசத்தோட பழகுவாங்க வளர்ப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறதுனால ரெண்டு பேருமே ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. மதி கொஞ்சம் சரியா படிக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க, ஆனா நம்ம நெடுமாறன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாருங்க. அப்படி வாங்கினாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பழமொழியை சொல்லி பரவாயில்லப்பா நல்லா படிக்கிறேன்ற மாதிரி அவங்க மேமும் சொல்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் நம்மள உள்ளமா இருக்குன்ற ஒரு குறைய சொல்லி தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி நம்ம நெடுமாறனும் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு. ஸ்கூல்ல நம்ம நெடுமாறனை குள்ளங்குள்ளனு கலாச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மதிக்கு பயங்கரமா கோவம் வந்து எல்லா பசங்க முன்னாடியும் இன்னொரு வாட்டி என் தம்பிய பாடி ஷேம் பண்ணீங்க அவ்வளவுதான், உன்னை யாருன்னா கிண்டல் பண்ணாங்கன்னா மூக்குலயே ஒரு குத்து குத்துடா அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. அதுல இருந்து அவர் பல பசங்களோட மூக்க உடைச்சிருக்காருங்க. நம்ம நெடுமாறன் என்னதான் நல்லா படிச்சாலும் அவருக்கு ஒரு போஸ்ட்மேன் ஆகணும் தாங்க ஆசை. அந்த ஆசையை தன்னோட அப்பா கிட்ட வெளிப்படுத்த அது ஒன்னும் தப்பு இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டும் போறாரு. இப்படி ஒன்னு கொண்டு பழகின அக்காவை தான் காணும்னு சொல்லி இப்போ ஸ்டேஷன்ல வந்து நம்ம நெடுமாறன் உட்காந்துருக்க அப்பதான் அந்த ஸ்டேஷனுக்கு பிரபாவதி அப்படின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வராங்க. இந்த பிரபாவை நம்ம நெடுமாறனுக்கு காலேஜ் டேஸ்ல இருந்தே தெரியுங்க. அந்த பிரபாவமே நம்ம ஹீரோவை பார்த்த உடனே எதுவுமே பேசாம அழுதுகிட்டே போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னோட அக்கா வேற ஒரு காலேஜ்லயும் இவரு வேற ஒரு காலேஜ்லயும் படிச்சிருப்பாங்க. அப்படி இவர் படிக்கிற காலேஜ்ல பிரபான்னு ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க. அந்த பிரபா பொண்ணு லவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பசங்க கல்லெல்லாம் தூக்குவாங்க. ஆனா அந்த பிரபாக்கு என்னவோ நம்ம நெடுமாறனை தாங்க பிடிச்சிருக்கோம். அவங்களே வந்து நம்ம நெடுமாறன் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. பொண்ணும் பையனும் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால முதல்ல பொண்ணுக்கு அப்பாவும் ஒரு போன் வாங்கி கொடுக்கறாருங்க. அதுல இருந்து நம்ம மதியோட குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க காலேஜ்ல நம்ம பிரபாவும் நெடுமாறனுக்கு பயங்கரமா சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவன் கிண்டல் பண்ண பசங்க முன்னாடியே அவனை கல்ச்சுரல்ஸ்ல டான்ஸ் ஆட சொல்றாங்க. நம்ம நெடுமாறனும் சூப்பரா ஆடி காமிக்க அதுல இருந்து அவரோட மவுசே கூடுதுங்க. அப்படி ஒரு நாள் அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு லோக்கல் பொலிட்டீஷியனை யாரும் துண்டு துண்டா வெட்டிட்டாங்கன்னு சொல்லி கலவரம் ஆயிடும்னு சொல்லி உங்க காலேஜ்ல ஆஃப் டேல வீட்டுக்கும் அனுப்ப நம்ம நெடுமாறனுக்கு அந்த கேஸ் மேல ஒரு ஈடுபாடு வருதுங்க. அப்பதான் இப்போ ஓபனிங் சீன்ல ஒரு கமிஷனர் பாத்துருப்போம்ல, அவர் இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சிருப்பாரு. எவ்வளவு தேடியுமே அந்த பொலிட்டீஷியனை யாரு வெட்டி போட்டான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம நெடுமாறனும் தேடுவாரு. அப்படி ஒரு எலக்ட்ரீஷியன் மேல அவருக்கு சந்தேகம் வந்து அதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இப்ப இந்த கமிஷனரையும் பார்த்து நான் கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல, நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் விசித்திரமா பார்க்க அப்பதான் இந்த எலக்ட்ரீஷியன் கரண்ட்
ஆஃப் பண்ண நேரத்துல எதிர்கட்சிக்காரங்க போயிட்டு வரப்போற எலெக்ஷன்ல அந்த பொலிட்டீஷியன் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி வெட்டி போட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரீஷியனை நீங்க தூக்கி போட்டு விசாரிச்சீங்கன்னா யார் என்னன்னு உண்மையை சொல்லிடுவான்ற மாதிரியே சொல்ல, அது மூலியமா கமிஷனருக்கு ஒரு க்ளூ கிடைச்சி அந்த குற்றவாளிகளையும் அரெஸ்ட் பண்ண, இப்ப மீடியால எல்லாம் நெடுமாறன் உதவினால போலீஸ்காரங்க அந்த குற்றவாளிகளை புடிச்சிட்டாங்கன்ற மாதிரி செய்தி வருதுங்க. அதுல இருந்து நெடுமாறனோட மவுசு இன்னமும் கூடுது. கமிஷனரும் நெடுமாறனுக்கு நன்றி சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி மதியோட அப்பா கிட்டேயும் வந்து பேச, ஆனா பொண்ணு படிக்கணும்னு சொல்லி அவரும் மறுத்துறாருங்க. காலேஜுக்கு வந்த நெடுமாறனும் ரொம்ப நாளா அவர் கூட பழகிற அந்த பிரபாவை லவ் பண்ணி இருப்பாருங்க. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கல்லையும் தூக்குறாரு, அது அவங்களுக்கும் புடிச்சு போகுது. அதுல இருந்து இவங்க காதல் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஆனா ரெண்டு பேரும் காதலை மட்டும் சொல்லிக்கல, ஒரு கட்டத்துல அக்கா மதி கிட்டையும் பிரபாவை இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறாருங்க. ஒரு நாள் அக்கா மதி கிட்டையும் இந்த லவ் எல்லாம் பண்ணலாமா, அதுவும் என் உயரத்துல இருந்து லவ் பண்ணலாமான்ற மாதிரி கேட்க, பொண்ணுங்களுக்கு உயரம் முக்கியம் இல்ல, புத்திசாலிகள் தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ ஒரு புத்திசாலியான பையன், கவலைப்படாதன்ற மாதிரியே சொல்ல, இன்னொரு பக்கம் பிரபாவும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம நெடுமாறனை லவ் பண்றதாகவும் சொல்றாங்க, ஏனாவும் புத்திசாலின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நாள் நம்ம நெடுமாறன் தன்னோட வீட்டுக்கு வரும்போது தான் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்குங்க. என்னன்னு பார்த்தா தன்னுடைய அக்கா மதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு லெட்டர்ல சாரி நெடுமாறன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபசர் கூட ஓடி போயிட்டாங்களாம். நம்ம நெடுமாறனுக்கு ஒண்ணுமே புரியல, மதியா மதி எப்படி இப்படி பண்ணுவா, என்ன ஆச்சுன்னு சொல்லி துடிச்சு போறாரு. அம்மா அப்பா அழுகுறாங்க. இப்ப இந்த அவமானத்துல நம்ம நெடுமாறனோட அப்பாவும் அம்மாவும் தூக்குலையும் தொங்குறாங்க. நம்ம நெடுமாறனுக்கு ஒண்ணுமே புரியலைங்க, அப்பா அம்மாவை காப்பாத்தலான்னு போறதுக்குள்ள அவங்க அங்க இறந்தும் போயிடுறாங்க. இதுலதான் நம்ம நெடுமாறன் மனசடைஞ்சு போறாரு, காலேஜையும் டிஸ்கண்டினியூ பண்றாரு, வாழ்க்கையே துறந்துக்கலாம்னு சொல்லி கிணத்துலயும் குடிச்சு சாகலான்னு போயிருப்பாரு. அப்பதான் அக்கா ஞாபகம் வந்து அக்காவை ஒரு வாட்டி பாத்துட்டு எதுக்காக இப்படி பண்ண கேட்கணும்னு சொல்லிதான் இப்ப சென்னைக்கும் வந்திருப்பாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம பிரபா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே நெடுமாறன் கிட்ட வந்து சாரி கேட்க, நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, திடீர்னு காணாம போயிட்ட, அதனாலதான் உன் மேல கோவம்ன்ற மாதிரியே சொல்றாங்க. எனக்கு எங்க அக்கா அட்ரஸ் தெரியணும், பண்றியான்ற மாதிரி கேட்கும் போதோ சில டீடைல்ஸ வச்சு அவங்களும் அந்த அட்ரஸை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி நெடுமாறன் சென்னையில இருக்கிற ஒரு வீட்டுக்கும் போறாருங்க. அந்த வீட்டோட கதவை பயங்கர கோவத்தோட தட்டுறாரு. மதி கதவை தர கதவை தரன்ற மாதிரி கத்த, அந்த இடத்துல நம்ம மதி வந்து நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்தாவா கதவை திறக்க, நம்ம நெடுமாறனை பார்த்த உடனே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அம்மா அப்பா இறந்து போன விஷயத்தையும் ஏன் இப்படி பண்ண மதின்னு சொல்லி பயங்கரமா நெடுமாறனோ தன்னோட அக்காவை போட்டு கத்த, இதெல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலடா, நம்ம ஊர்ல லவ் பண்ணாலே ஒத்துக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன், அதையும் தாண்டி நான் பிரெக்னண்டா இருந்தேன் அந்த டைம்ல, இதெல்லாம் சொன்னா வீட்டுல அவ்வளவுதான், அதாண்டா இப்படி பண்ணிட்டேன், மாறா எனக்கு உன்னதாண்டா ரொம்ப பிடிக்கும், இல்லாம எவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, மன்னிச்சிடுறா, அப்பா அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, அதுவும் என்னாலன்னு சொல்லி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம மதியம் ரொம்ப அழுகுறாங்க. அப்ப நெடுமாறனுக்கு மேல இருந்து ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேக்குதுங்க, தன்னோட அக்கா குழந்தைதான். மேல போய் அந்த குழந்தைய கொஞ்சிட்டு, நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன், ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல, எனக்குன்னு எதனா ரூம் இருக்கான்னு கேக்குறாரு. அங்க ஒரு ரூம் இருக்குங்க, அங்க நம்ம நெடுமாறன் வேண்டா விருப்பா தங்கவும் ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கமிஷனரும் அந்த இன்ஸ்பெக்டரையும் காமிக்கிறாங்க, அவங்களும் இந்த கேஸை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி பயங்கரமா தேடுறாங்க. இப்ப மதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த ப்ரொஃபசர் அவங்களும் வந்து நம்ம நெடுமாறன் கிட்ட சாரி கேட்டுட்டு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மதி முகத்துல கொஞ்சம் சந்தோஷத்தை பாக்குறேன்ற மாதிரி சொல்ல, நெடுமாறனும் என்கிட்ட எதுக்கு சாரி கேக்குறீங்க, அதான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கொஞ்சம் வேண்டா விருப்பா தான் பேசிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க, தன்னோட பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்காங்க, ஆனா பொண்ணை காணோம்னு இப்ப போலீஸ்லயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நெடுமாறனுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குங்க, அதாவது அவர் போஸ்ட்மேன் ஆகிறதுக்கான வேலை தான் போஸ்ட்ல வந்திருக்கு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட அக்கா குழந்தைகிட்டையும் சொல்றாங்க. ஆனா அக்காவோ, நீ இங்கேயே இருமாறா, நீ போஸ்ட்மேன் ஆனா உன நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, வேணாண்டான்ற மாதிரி சொல்ல, உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு மட்டும் நீ ஓடி வந்துடுவ, ஆனா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு அங்கேயும் தன்னோட அக்காவை ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. இன்னும் ரெண்டு நாள்ல நான் ஊருக்கு கிளம்ப போறேன், அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டேன்ற மாதிரியும் அக்கா கிட்ட சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம நெடுமாறனும் தன்னோட காதலி பிரபாவை பார்த்து வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டு போலான்னு ஸ்டேஷனுக்கு வர, ஆனா ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் நெடுமாறனை பார்த்து, டே குள்ள பையா, நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரன்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேச, இவருக்கு பயங்கர கோபம் வருதுங்க. இன்ஸ்பெக்டர் கூட பாக்காம அவரோட வயித்திலேயே குத்திடுறாரு. எப்படியோ பிரபா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவருன்னு சொல்லி அங்கிருந்து நெடுமாறனையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படிதான் அவருக்கு வேலை கிடைச்ச விஷயத்தையும் பிரபா கிட்ட சொல்றாரு. அடுத்த நாள் இவங்க வீட்டுல குழு வைக்கிறாங்க, அப்படி பக்கத்து வீட்டுக்கு போய் பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆனா ஒரு வீட்டுல இருந்து மட்டும் எந்த சத்தமும் வரலைங்க, கதவையும் திறக்கலன்ற மாதிரி நம்ம மதி வந்து அவங்க மாமியார் கிட்ட சொல்ல, இதை நம்ம நெடுமாறனும் கேக்குறாரு. அவருக்கு ஏதோ சந்தேகமா இருக்குங்க, அந்த வீட்டுக்கு போய் அந்த ஜன்னலையும் திறந்து பார்த்து
பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு கணவர் மனைவி தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கோ ஒன்றும் புரியலை. அந்த வீட்டோட பின்புறத்தில் ஒரு ஓட்டை இருக்குங்க, அது வழியாக உள்ளே போய் எப்படியோ ஒரு கத்தியை வச்சு அந்த கயிறையும் அறுத்து அவங்கள காப்பாற்றுறாரு. தன்னோட அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல, உங்களை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும் போது தான், என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுருக்கோம், ஆனால் அவள் காணாமல் போயிட்டா, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, அதான் ஒன்றும் புரியலைன்ற மாதிரி அவங்க கதறி அழுக, பார்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா மாதிரியே இருக்குங்க. அப்படி நம்ம நெடுமாறனும் ஃபீல் பண்ணி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றத நான் கண்டுபிடிக்கிறேன், உங்கள் பொண்ணை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டேன்னு சொல்லி அந்த கேஸை நம்ம நெடுமாறன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ வேலைக்கும் அப்புறம் போய்க்கலான்னு சொல்லி தன்னோட அக்கா வீட்லேயே தங்க ஆரம்பிக்கிறாரு. பிரபாவோட உதவியோட ஒவ்வொரு சீட்டாக போய் தேடுறாரு. கடைசியா அந்த காணாம போன பொண்ணு அவங்க கல்யாண இன்விடேஷனை ஒரு வீட்டுல கொடுத்துட்டு வந்திருக்காங்க போல. நம்ம நெடுமாறனும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு, இன்விடேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பா இந்த ஸ்ட்ரீட்ல தான் நடந்து போயிருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தா அங்க ஒரு ஐஸ் வண்டி வருதுங்க. அவர்கிட்ட போன வெள்ளிக்கிழமை 10:30 எதுனா பொண்ணு இங்க நடந்து போனதை பாத்தியான்ற மாதிரி கேட்கும் போதோ, ஆமா அந்த பொண்ணு நடந்து போச்சு, அப்ப ஒரு கருப்பு கலர் கார்ல வந்து சில பேரு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கும் தூக்கி வாரி போடுதுங்க. இப்ப அந்த கருப்பு கலர் காரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாமே பார்க்கும் போதோ நம்ம நெடுமாறனுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தொடர்ந்து கொலை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கும் இந்த கேஸுக்கும் எதனா தொடர்பு இருக்குமோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் பிரபா கிட்டையும் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா அந்த ஆடியோ ரெக்கார்டரும் போட்டோவையும் பார்த்து அதுல எதனா க்ளூ கிடைக்குமான்னு தேடுறாரு. நைட்டு அக்கா காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு புதுசான க்ளூ கிடைக்குதுங்க. இது வரைக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல திருமணமான பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணுவாங்க ஒரு சைக்கோ, அவன் டார்கெட் பண்ணது எல்லாமே அந்த ஊருக்கு புதுசா குடி வந்தவங்க தான், அதாவது வாடகை வீட்டுக்கு புதுசா வந்திருப்பாங்கல்ல, அப்படி வந்தவங்க அந்த ஒரு மாசம் டைம்ல தான் இது மாதிரி எல்லாம் இறந்துருக்காங்க. இப்ப இவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்லலாம்னு வந்தா இன்ஸ்பெக்டரோ இவரோட உயரத்தை வச்சு ரொம்ப நக்கலாவே பேசுறாருங்க. இருந்தும் நம்ம நெடுமாறன் பொறுமை கொண்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சா உண்மையை சொல்லுவாருன்ற மாதிரி சொல்ல அந்த வாட்ச்மேன் கிட்ட வேற இந்த இன்ஸ்பெக்டர் நக்கலா பேசியிருக்காருல, சரி நான் கூட்டிட்டு போறேன், கண்டிப்பா அவன் பதில் சொல்ல மாட்டான்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் கிட்டையும் கூட்டிட்டு போய் நெடுமாறனை விடுறாரு. ஆனா நெடுமாறன் அந்த வாட்ச்மேனை சாருன்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்து அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு சாரின்னு சொல்றாரு. அதனால அந்த வாட்ச்மேன் அன்னைக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி முன்ன ஒரு கொலை இருக்கும்ல அந்த பிளாட்ல கூட பண்ணிருப்பாங்களே அந்த கொலையை பார்த்தத சொல்றாருங்க. கொலைக்கு முந்தின ராத்திரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு 10:30 வாக்குல ஒருத்தர் வந்தாரு. நானும் அதை கவனிச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சு பார்த்தேன், ஆனா அந்த பொண்ணு ஒன்னும் இல்ல, தெரிஞ்சவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வந்த நபர் எதனா கார் எடுத்துட்டு வந்தானான்ற மாதிரி கேட்க ஆமான்னு சொல்ல கருப்பு கலர் கார் வண்டி நம்பர் கூட ஞாபகம் இருக்குன்னு சொல்லி வண்டி நம்பர் எல்லாம் சொல்றாருங்க. இப்ப இந்த போலீஸ்கார் இன்ஸ்பெக்டரும் வியந்து போறாரு. இப்ப அந்த வண்டியையும் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த வண்டியை கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. கைகான் குப்பம்ன்ற ஒரு லேக்குக்கு பக்கத்துல இருந்து அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறாங்க. நெடுமாறனுக்கு தெரிய வர அப்பதான் அவர் சென்னைக்கு வந்துறப்போ ஒரு ஆட்டோக்காரரு பேப்பர்ல கைகான் குப்பம் லேக்ல மீன் பிடிக்கிற ஒரு லேடிக்கு தங்க மோதிரம் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டிருப்பாருல, அப்படி அந்த லேக்ல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. என்னோட கெஸ் கரெக்ட்னா இதுக்குள்ள நிறைய பெண்களுடைய பாடி இருக்கலாம்னு சொல்லி அந்த லேக்கையும் ஆராய சொல்ல இப்ப சம்பவ இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வந்து ஆராய்ந்து பார்க்க இன்ஸ்பெக்டரும் வராரு. சும்மா இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த குள்ளனோட பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும் அங்க ஒரு கவர் கிடைக்குதுங்க. அதுக்குள்ள இருக்கிற நிறைய எலும்பு கூடுகளை எடுக்கிறாங்க. அந்த எலும்பு கூடுல ஒரு எலும்பு கூடு தான் இந்த காணாம போன பொண்ணு வேணும்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களோட பொண்ணுங்க. சாரி சார், உங்க பொண்ணை காப்பாற்ற முடியலன்ற மாதிரி நெடுமாறனும் சொல்ல அவங்களும் கதறி அழுகுறாங்க. இப்ப இதெல்லாம் பண்றது யாருன்ற ஒரு கேள்வி வருதுங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டரும் நெடுமாறன் தான் காரணம்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள வைக்கிறாரு. அப்பதான் சம்பவ இடத்துக்கு கமிஷனர் வராரு. நம்ம நெடுமாறனை பாக்குறாரு. இந்த நெடுமாறனோட உதவினாலதான் எவ்வளவு தொலைவு கேஸ் வந்திருக்குன்ற மாதிரியோ கமிஷனருக்கு தெரியுதுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல அவர் இந்த கமிஷனரோட பையன் தான். அவர்கிட்டயும் தனியா வந்து நீ சும்மாக்கா கேச முடிக்கணும்னு அவன் மேல கோவப்பட்டுகிட்டு இருக்காத, அவன் என்கிட்ட ஒரு முக்கியமான கேஸ கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான், அதனால தான் நான் கமிஷனராகவே ஆனேன், அப்படி அவனை கூட வச்சுக்கிட்டு இந்த கேச முடிக்கப்பாருன்னு சொல்லி நம்ம நெடுமாறனை இந்த கேஸோட அசிஸ்டண்டாவும் போடுறாங்க. அப்படிதான் நெடுமாறனோட வீட்டுல எலி தொல்லை அதிகமா இருக்குங்க. அவங்க அக்காவும் அதை சொல்ல அவங்க வீட்டுல இருக்க ஒரு சோஃபாக்கு அடியில தான் நிறைய எலிகள் இருக்கிறதையும் நம்ம நெடுமாறன் கண்டுபிடிக்கிறாரு. அப்படி சோஃபா கடையெல்லாம் அலைஞ்சு கடையையும் கண்டுபிடிச்சு ஒரு நல்ல சோஃபாவை வீட்டுக்கு டெலிவர் பண்ணவும் சொல்றாரு. இப்ப இந்த கேஸ் விஷயமா சில விஷயங்கள் நெடுமாறனும் இந்த இன்ஸ்பெக்டரும் கண்டுபிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி நெடுமாறன் ஒரு வழியா அந்த கொலையாளியையும் கண்டுபிடிக்கிறாருங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோம்னா ஊருக்குள்ள ஒரு சோஃபா கடை இருக்கோங்க. அந்த சோஃபா கடைக்கு வர பெண்களை தான் அந்த சோஃபா கடை ஓனர் டார்கெட் பண்ணிருப்பாரு. அவரு தான் அந்த சைக்கோ கொலகார. எப்படியோ இந்த புதுசா குடுத்தன வரவங்க எல்லாம் சோஃபா வாங்க வருவாங்கல்ல, அப்படி சோஃபா டெலிவர் பண்ற மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்கள் கிட்ட அவர் பேச்சு போடுவாரு. அதுல மாற்ற சில பெண்களை அவர் டார்கெட் பண்ணி அவரோட செல்போனையும் அதே வீட்டுல வச்சுட்டு போயிட்டு அந்த செல்போனை வாங்குற மாதிரி
திரும்ப வந்து அந்த பெண்களை மிரட்டி அவங்கள கற்பழிச்சு கொண்டுட்டு பணத்தை அங்கேயே விட்டுட்டு போயிடுவாருங்க. இதுதான் அந்த சோஃபா கடைக்காரரு ரெகுலரா பண்றாரு. அவரு தான் அந்த சைக்கோ கொலையாளின்ற மாதிரியும் நெடுமாறன் சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ்காரங்களும் அந்த சோஃபா கடைக்காரனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோஃபா கடைக்கும் விரைந்து போக, ஆனா அவன் அங்க இருக்க மாட்டான்னு சொல்றத கூட கேட்காம அவங்க போயிடுறாங்க. அப்படியே நெடுமாறன் சொன்ன மாதிரியே அந்த சோஃபா கடைக்காரன் அங்க இல்லைங்க. அவன் எங்க இருக்கான்ற ஒரு கேள்வி வரப்போதான் நம்ம நெடுமாறன் ஒரு வீட்டுல சோஃபா ஒண்ணு ஆர்டர் பண்ணிருப்பாருல, அது அந்த சோஃபா கடையில தாங்க ஆர்டர் பண்ணிருப்பாரு. அது டெலிவர் பண்றதுக்கு இப்போ அவன் நெடுமாறன் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கான். இப்ப இந்த தகவலை போலீஸ்காரங்களுக்கும் தெரிஞ்சுக்க அவங்களும் ஓடோடி நம்ம நெடுமாறன் வீட்டுக்கு வர, இங்க நெடுமாறன் வீட்டுல இருக்கிற மதியம் அந்த சோஃபா கடைக்கார கொஞ்சம் தப்பா பேசுறதையும் கவனிக்கிறாங்க. இங்க இருந்து வெளியே போடான்ற மாதிரியும் அவங்க கத்துறாங்க. அவரும் வெளியே வராரு. அதை எல்லாத்தையும் நம்ம நெடுமாறனும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. ஒரு கட்டத்துல அவன் நிறைய பெண்களை கொல்றதுக்கு ஒரு சின்ன துப்பாக்கி மாதிரி ஒரு இது இருக்கோங்க, அதை தான் பயன்படுத்தி இருக்கான். அதையும் அந்த சோஃபா கடைக்கார கிட்ட காமிச்சிட்டு மாட்டினியாரா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஒரு டர்ஃப் வரைக்கும் அவனை துரத்திக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துலயும் அந்த சோஃபா கடைக்காரனை அடிச்சு போலீஸ் கிட்டையும் புடிச்சு கொடுக்குறாரு. இத்தோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாதான் இந்த சோஃபா கடைக்கார இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த பெண்களை கற்பழிச்சு கொலை பண்றதாங்க பண்ணிருக்கான். ஆனா இந்த லேக்ல எல்லாம் பெண்களை கொலை பண்ணி தூக்கி போடுறது வேற ஒருத்தன்ற மாதிரி நம்ம நெடுமாறனுக்கு புரிய வருது. அது யாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் கஸ்டடியில இருக்கிற சோஃபா கடைக்காரன் கிட்டையும் கேட்க, அவனும் பதில் சொல்ல மறுக்கிறான். நான் எப்படியோ இங்க இருந்து வெளியே வந்துருவேன், எனக்கு வெளியே நிறைய சப்போர்ட் இருக்குன்ற மாதிரியே சொல்றான். ஆனா உள்ள போலீஸ்காரங்களும் அந்த சோஃபா கடைக்காரனை ஸ்டேஷன்லயே சாவடிக்கவும் முடிவு பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுக்க இல்ல செட்டப் பண்றதையும் அந்த சோஃபா கடைக்காரன் பாக்குறான். அதனால தன்னோட பார்ட்னர் யாருன்றத ஒரு ரிங்கு கொடுத்து நெடுமாறனுக்கு ஒரு க்ளூவா சொல்றாருங்க. அந்த ரிங்க பார்க்கும் போதுதான் நெடுமாறனுக்கு தூக்கி வாரி போடுது. தன்னோட அக்கா மதி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் அந்த ப்ரொஃபசர் தாங்க அந்த சைக்கோ கடைக்காரன். அவன் தான் கொலை பண்ணிட்டு நிறைய பெண்களை சூறையாடிட்டு அந்த பெண்களை கற்பழிச்சிட்டு அவங்களோட பிணத்தெல்லாம் அந்த குளத்துல வெட்டி தூக்கி போடுறாங்க. இப்ப இதையும் கண்டுபிடிச்சு அவங்களோட கணவர் அந்த ப்ரொஃபசர் கிட்டயும் வந்து, நம்ம நெடுமாறன் சொல்ல இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லவே முடியாது அப்படி சொன்னா உங்க அக்காவோட வாழ்க்கையே போயிடும். ஆல்ரெடி உங்க அப்பா அம்மா வாழ்க்கையும் போச்சு, இப்ப உங்க அக்கா வாழ்க்கையும் போகணுமா? இது என்னோட ஹேபிட், என்னால அதை நிறுத்த முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமா இதை பண்ணிருக்கேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதுக்காக கொலை பண்ணலாமா, ரேப் பண்ணலாமா, நீ ஒரு சைக்கோவான்ற மாதிரி கேட்கும் போதோ அப்படிதான் பண்ணுவேன். இப்படி எல்லாம் சொன்னா உன்னையும் சரி உங்க அக்காவையும் கொலை பண்ணிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறாரு. இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம நெடுமாறன் அவங்க அக்கா மதியையும் ஓரமா ஒளிஞ்சிருந்து கேட்க வைக்கிறாரு. அவங்களும் சுக்குநூறா உடஞ்சு போறாங்க. இப்ப தன்னை ஏமாத்தி ஒரு சைக்கோ கொலைக்காரன் நம்மள கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டானேன்னு சொல்லி அவர் சாப்பிடுற சாப்பாட்டுலயும் விஷத்தை வச்சு நம்ம மதி கொல்றாங்க. நெடுமாறன் கிட்டயும் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு, நான் ஓடி வந்திருக்க கூடாதுன்ற மாதிரியும் அழுகுறாங்க. நெடுமாறனும் அக்கா கிட்ட வந்து இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் உனக்காக நான் இருப்பேன்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்க சம்பவ இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வராங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இப்ப கொஞ்சம் திருந்திடுறாருங்க. இந்த கேஸ் முடிக்க நெடுமாறன் உதவி பண்ணதுனால இந்த கொலைய அவங்க அக்கா தான் பண்ணாங்கன்றத வெளியே சொல்லாம ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கட்டமைச்சு அந்த இடத்துல அவங்க அக்காவையும் காப்பாத்தி இப்ப நம்ம மதியும் நெடுமாறனும் அந்த ஊரை விட்டு கிளம்பி அவங்களோட கிராமத்துக்கு வராங்க. அப்படி நம்ம மதி ஒரு டீச்சரா ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேர்றாங்க. நம்ம நெடுமாறன் அவர் நினைச்ச மாதிரி போஸ்ட் மேனாவும் ஆகுறாரு. வழக்கம் போல அந்த இடத்துலயே அவரை பார்த்து நிறைய பேர் சிரிக்க இப்ப அவரோட சீஃப் நம்ம நெடுமாறனை கூப்பிட்டு, சச்சின் இளையராஜா எல்லாருமே குள்ளம் தான், அவங்க சாதிச்சாங்க, அவங்களோட குறைகள் மறைஞ்சிருச்சு, அப்படி நீயும் சாதிச்சு காட்டுன்னு சொல்ல, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க சார், எல்லாருமே சாதிக்கணும்னு அவசியம் இல்லையே, அவங்களோட சுயமரியாதை அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே சாதிச்சாதான் மரியாதைனா, அப்போ நாங்க ஒண்ணும் தப்பு இல்லையே சார், இந்த சமூகம் தான் தப்புன்னு சொல்லிட்டு நெடுமாறன் அவரோட லைஃபை சந்தோஷமா ஃபேஸ் பண்ற மாதிரி இந்த கதையும் முடிக்கிறாங்க. ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம்பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.